ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 11th மேக்ஸ் இன்டெக்ரல் கால்குலஸில் எக்ஸாம்பிள் வந்து 11.13 தான் பார்க்குறோம். மொத்தம் 5 சம் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 சம் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம், நெக்ஸ்ட்டு 2 சம் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், இன்டெக்ரல் 2x ரூட் ஆஃப் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது டேரெக்டாக இன்டெக்ரல் பண்ண முடியாது, இது வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் வந்து பண்ணலாம். இப்போது இங்கே பாருங்களேன், ரூட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்களே அதை வந்து யூஸ் ஈக்குவல்டுன்னு எடுத்துக்கோங்க. யூஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ டியூ பை டிஎக்ஸ் பண்ணிட்டோமா, இது 1னா 0 ஆயிரும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன ஃபார்முலானா எக்ஸ் பவர் என் ஃபார்முலா இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1னா எக்ஸ் 2x. ஓகேவா, இது இருக்கட்டும். அடுத்து இந்த இருக்கிற இன்டெக்ரல் இதில் வந்து u, இது ரூட்டுக்குள்ளே இருக்குல்ல 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக யூ அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 2x ரூட்டு யூ, இங்கே வந்து டிஎக்ஸ், சரிங்களா. இப்போ இங்கே பாருங்களேன், 2x டிஎக்ஸுக்கு பதிலாக டியூன்னு போடலாமா இதுலேருந்து. இப்போ டியூஸ் ஈக்குவல் டு இந்த டிஎக்ஸ் வந்து இங்கிட்டு வந்துடும், இது டிவைடில் இருக்கிறனால ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகும்போது இன்டூவில் போகும். அப்போ 2x இன்டூ டிஎக்ஸ். அப்போ இந்த 2x டிஎக்ஸுக்கு பதிலாக டியூ போடலாமா, இன்டெக்ரல் ரூட் யூ டியூ, சரிங்களா. அடுத்து இன்டெக்ரல் யூ, யூ பவரில் எழுதும் போது 1/2 எழுதலாமா. இப்போ எக்ஸ் பவர் என், எக்ஸ் பவர் என் இன்டெக்ரல் பண்ணோன்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1, இதான் வந்து ஃபார்ம்லாம். அப்போ இதில் போட்டோன்னா யூ பவர் 1/2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1/2 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. இதுக்கு எல்சி மட்டும்னா யூ பவர் 3/2 போயிடும், கீழேயும் 3/2 ஆயிரும் ப்ளஸ் சி. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 3/2 வந்து இங்கே போகும்போது எனது 2/3 வந்து மாறும், மேலே போகும்போது இந்த 2 வந்து மேலே தானே போகும். அப்போ 2/3 நம்ம எழுதிக்கலாம், சரிங்களா. யூ பவர் 3/2 ப்ளஸ் சி, இந்த யூக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துருக்கோம், 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துருக்கோம், அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 2/3 யூக்கு பதிலாக என்ன எடுத்துருக்கோம், 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு 3/2 ப்ளஸ் சி. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு சம் வந்து முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரலுக்குள்ளே இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதே வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான், இதில் ஏதாவது ஒன்று எடுத்து யூஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ மேலே பவரில் கொடுத்துருக்காங்களே எக்ஸ் ஸ்கொயர், அதை வந்து யூஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கேன். யூஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், அதே டிஃபரன்ஷியேட் பண்ணணும் எக்ஸை பொறுத்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இதை பண்ணோன்னா எக்ஸ் பவர் என்ன ஃபார்முலானது என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, இதுதான் ஃபார்முலா. அப்போது 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1னா 2x. ஓகேவா, அடுத்து இந்த இன்டெக்ரலில் இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக யூனு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இ பவர் மைனஸ் யூ எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா, இப்போது இந்த இடத்துல வந்து 2x இங்கே டிஎக்ஸ் இருக்கா, அப்போது இங்கே வந்து என்ன இருக்குது எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும்தான். அப்போ இந்த எக்ஸ் இந்த டிஎக்ஸை இங்கே கொண்டு வந்துடலாமா, இதிலிருந்து டியூ கண்டுபிடிங்க. டியூ கண்டுபிடிச்சா என்னாகும், இந்த டிஎக்ஸ் வந்து இங்கே போகும் 2x dx, நமக்கு தேவையானது எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும்தான். அப்போ இந்த 2 டிவைடில் போகுமா, அப்போ டியு பை 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக டியு பை 2 போடலாமா, இ பவர் மைனஸ் யூ டியு பை 2, சரிங்களா. இதில் 1/2 தானே, இந்த 1/2 கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு இன்டெக்ரலுக்குள்ளே என்ன இருக்கும், இ பவர் மைனஸ் யூ டியு. இப்போ இதை இன்டெக்ரல் பண்ணும், இன்டெக்ரலில் இ பவர் எக்ஸை இன்டெக்ரல் பண்ணால் இ பவர் எக்ஸே தான், இ பவர் எக்ஸை இன்டெக்ரல் பண்ணால் இ பவர் எக்ஸே தான். இ பவர் மைனஸ் எக்ஸை இருக்கலாம், மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஓகேவா, இப்போ 1/2, அப்போ என்ன எழுதலாம், மைனஸ் இ பவர் மைனஸ் யூ ப்ளஸ் சி. யூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல சி, எடுத்திருக்கோம்ல எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூனு. அப்போது யூக்கு பதிலாக என்ன பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. அப்போது இந்த மைனஸை வெளியே கொடுத்துருங்க, மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் டு ப்ளஸ் சி. தேர்ட் சம் பார்க்க போகிறோம், இன்டெக்ரலுக்குள்ளே சைன் எக்ஸ் டிவைடட் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து இது சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான், 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இருக்குல்ல இதை வந்து யூன்னு எடுத்துக்கிறோம். அப்போ யூஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டியூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால டிஎக்ஸ்,
ஒன்னை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ, அப்போ காஸ் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது மைனஸ் சைன் எக்ஸ், ஓகேவா? அப்போ டியு மட்டும் வச்சுக்கோங்க, டியூஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ நம்ம இது எழுதுவோம், இன்டெக்ரல்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, சைன் எக்ஸ் கீழே ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ் என்ன எடுத்துக்கோ யு, அதனால் அந்த யூ போட்டிருக்கோம் டிஎக்ஸ். இப்போ சைன் எக்ஸ் டிஎக்ஸ் என்னது டியு, சைன் எக்ஸ் டிஎக்ஸ்னால் என்னது டியு, இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் டியு அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்போ இன்டெக்ரல் மைனஸ் டியு டிவைடட் யு, சரிங்களா? அடுத்து வந்து இது எப்படி எழுதுறானா, மைனஸை வெளியே எடுத்துருங்க, எடுத்துட்டு ஒன் பை யூ டியு, சரியா? இன்டெக்ரலில் ஒன் பை எக்ஸ்னால் என்னது லாக் எக்ஸ், ஒன் பை எக்ஸை இன்டெக்ரல் பண்ணால் என்னது ஒன் பை எக்ஸ், இந்த இடத்துல ஒன் பை எக்ஸ்னால் என்னது லாக் எக்ஸ், ஓகேவா? அப்போ யூ இருக்கிறனால இதை வந்து மைனஸ் லாக் யூ ப்ளஸ் சி, யூக்கு பதிலாக இங்கே என்ன எடுத்துருக்கோம் ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ், அதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ மைனஸ் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி, அவ்வளோதான். இன்டெக்ரல் பண்ணி முடிச்சோம், தேங்க்யூ.